நில்லுங்க கல்யாண பொண்ணு துணி மாத்திட்டு இருக்கு அதுக்காக தான் வந்திருக்கேன் வழி விடுங்க டி குந்தானீங்களா ஆமாடி சீலே கட்டிட்டே ஐயோ கடவுளே ஆம்பளே ஓ ஏய் யார் நீ மன்மதராசா கையில ஸ்டீரிங் பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லுவோம் டிரைவர்னு சொல்லுவா ஊ வச்சிருந்தா ஊ திருடிக்கிட்டு வந்தவன் சொல்லுவாங்க குரும்பு லவ்வர்னு சொல்லணும் யாருக்கு உனக்குதா ஐயோ அது முடியாது ஏ இப்ப நான் சிலசவ ஆயிட்டே சிலசவுனா சிரஞ்சீவி லட்சுமி சௌபாக்கியவதி இப்ப நான் கல்யாணம் பண்ண நீ வேற ஒரு சிலசவ பாத்துக்கோ எனக்கு இந்த ஜலசௌதா வேணும் ஐயோ அது ஆகாது நான் ரொம்ப நல்ல கல்யாணம் மாப்ள காதலிக்கிறேன் அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது அவன் ஒரு பெரிய குடிகார தினமும் ரெண்டு புல் அடிக்குறான் நான் குடிக்குற பிராண்டா வா அப்படினா நீ கூட மூணு புல் டே சொன்னா கேளு அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுங்களே ஐயோ சுத்த வேசு நான் ஆறு பேரோட என்ன ரிவர்ஸ்ல வர ஏய் வா கண்ண ஆதர்சே ஏங்கிட்ட உட்டாளங்கிற வேலையா மரியாதை சொல்ல நீ யாரு அவசரப்பட்டு அதெல்லாம் தூக்காத நான் மாப்பிளையோட தாய் மாமா ஐயோ கடவுளே அந்த பயம் இருக்கட்டும் பாடி எங்கிட்ட ஐயோ அண்ணா இவன் யாருன்னு தெரியல என்ன ரோட்டு படுறான் யோ டேய் உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா அவ உனக்கு மக முறையாதுடா யோ என்ன ஒரு கேவலையா இது இந்த மாதிரி வரமுற ஜாதி நீதி இல்லாத குடும்பத்தோட சம்பந்தம் செய்ய சுத்தமா எனக்கு இஷ்டம் இல்ல இந்த கல்யாணம் கேன்சல் புத்தி எஸ்கேப் டா எனக்கு வேணும் அந்த கல்யாணம் அப்படி நான் டூ மச் லவ் பண்றேன் நான் பத்திரவரே தொட்டால் போ மகரே சாப்பிட்டு ஆளிட்ட இப்ப மட்டும் கல்யாணம் வேணாம்னு ஏன் போறதா வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா அம்மாமா உங்க பையனை காப்பாத்திரலாம்னு ஒரு சின்ன டிராமா ஆடி பார்த்தேன் வர்க் அவுட் ஆகல நடக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துட்டு பேச்சட பேசுற ஓடிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டி வா எதை மூட சொல்ற மகனே நீ மாவுடா அந்த பொண்ணை எனக்கு கேளுடா டேய் புஜி டேய் புஜி இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் பாபா என்ன பண்றது நினைச்ச மாதிரியா எல்லாம் நடக்குது வாழ்க்கைன அனுசரிச்சு தான் போகுது கவுத்திட்டியே அக்கா இவனை ரெடி பண்ணி நான் கூட்டிட்டு வரேன் நீ போ சரி மிதி சைக்கிள் இல்லடா உன்ன மிதிக்கிறேன் உன்ன காப்பாத்த என்ன அட்வென்ச்சர் பண்ண வேண்டியிருக்கு அதோ பஸ் சென்னை பஸ் ஓடு சீக்கிரமா சீக்கிரம் ஏற சென்னையில சூப்பர் பிகர் இருக்குமாமே முதல்ல இந்த பிசாசு மேட்டர் முடிடா வெண்ணே சாரி இங்கிலீஷ்ல சொன்னதால कंफ्यूज ஆயிட்டேன் மா. ரெண்டாவது டேபிள் பில் வந்துச்சா? வந்துச்சு சார். ஓகே. வெல்கம் சார். என்ன குடிக்குறீங்க சார்? நீங்க தனியா தான் வந்தீங்களா? கூட யாரும் வரலையா? வரல. ஏய். உனக்கு கம்பெனி கொடுக்கலாம்னு ஆல்ரெடி எனக்கு பெரிய கம்பெனி இருக்கு. நேத்து தான் புதுசா ரெண்டு குஜிலி வந்திருக்கு. வரியா? மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வாழ்க்கை ஒரு மது ஆறு இளமையிலேயே அதுல முழுகணும்னு சொல்லியிருக்காரு யார் சொன்னா உமர் கையம் யா 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 இன்னைக்கு உமர் கையாவோட பிறந்த நாள் தலைவர் அலிபாபாவோட பிறந்த நாள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா கொண்டாடலாம்னு இன்னைக்கு சாயந்தரம் இது ராத்திரி இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஃபுல்லா ஃபுல்லா தண்ணி அடிங்க யாராம குடிச்சிட்டு இருக்கிறவங்கள குடிங்கன்னு சொல்றான் உங்க சௌரியப்படி குடிங்க பில் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் உனக்கு எதுக்கு இந்த வேலை உமர் கையா மேல எனக்கு இருக்கிற பாசம்
பாசத்தை பார்த்தியா குடுக்குறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நீங்க யாரோ கூட தான் எனக்கு தெரியாது. நான் மேனேஜருங்க. நான் கஸ்டமருங்க. இந்த பார்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் உங்களை பார்க்கறேன். நான் எங்கயும் ஒரு தடவை தான் போவேன். ரெண்டாவது தடவை போனா பொளந்துருவாங்க. ஷேடா. ஓ. இவங்க எது கேட்டால இல்லன்னு சொல்லாம கொடுக்கணும். ஓகே? செய்யலா. உன் தயக்க எனக்கு புரியுது. டேக் தி அமௌண்ட். திஸ் இஸ் 50,000. சார், 1 மினிட். இந்த அமௌண்டை வச்சிட்டு நீயும் உன் ஸ்டாஃப்ங்கள சந்தோஷமா இருங்க. சார், நீங்க என்ன குடிக்குறீங்க? எனக்கு இவளுக்கு மானக்கட்ட மானிட்டர் கொடுங்க. மானிட்டர்? ஆமாய்யா. டேய் அந்த ஃபோம் ப்ளேக் ரெண்டு பேத்துக்கு என்ன வேணும்ங்களே? நாம பக்காடி குடிக்கலாம். ஓகே சார். ஓ. என்ன குரு? ரொம்ப ஃபுல் லைட்டிங் போல் இருக்குது. எப்ப வந்தீங்க? கோழி கூணப்ப வந்துட்ட. அப்போ விடிய காத்தாலே வந்துட்டீங்க போல் இருக்குது. ஐயா. நான் கோழி கூம்போதே எழுந்திருக்கிறது பழக்கம். ஓ. நீங்க அப்படி இல்லையா? நான் உங்களை மாதிரி கோழி பக்தல எல்லாம் படுக்க மாட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரா, சீக்கிரமா மொட்டை ஆயிட்ட. வேண்டாண்டா அது கவரிங். Come on, let's go. Success. Yes. Grand success. ये तले निकलिया. ये देख रहा? Grand success. नहीं. ஆட்டோ ரொம்ப ஓவரா போதே ஓரம்போ அலிபாபா பார்க்காரங்க போலீஸ்காரங்க கூப்பிட்டு போல் இருக்குது. அலிபாபா அலிபாபா இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க, நீ போய் பாரு. அலிபாபா மாமே ஒரு காலத்துல இப்ப திருமல இவன் நான் அப்ப செய்து இப்ப நான் சாமி அப்ப நான் சாதா இப்போ ராதா. எதுக்கு ரெண்டு பேரு? ரெண்டு பேர் இருக்க கூடாதா? பிசினஸ் பண்றோம்ல, இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம். ஓ, இந்த பாப்பா பேர் என்னடா? விவாசா ஃப்ரம் ஒரிசா. கும்முனு சமோசா மாதிரி இருக்கறா. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாமா? இன்னும் ஒரு தடவை கூட ஆகல. நீத்ரா, இங்க வந்த காரணத்தை முதல்ல சொல்லு. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல வந்துட்டோம். உங்க ரெண்டு பேருக்குமா? அச்சா, இவனுக்கு ஒரு குந்தானியோட கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அங்க இருந்து காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். ஆமா, இங்க என்ன செய்யலாம்னு வந்திருக்கீங்க? வேற எதுக்கு? உங்கட்ட வேலை செய்யதா? உங்க ப்ராப்ளம் தீந்துதுன்னு வெச்சுக்கங்க. ஓகே. ஊர்ல கார் அதிகமாயிடுச்சு, ஸ்டாக் கம்மி ஆயிட்டாங்களேனு பார்த்தேன். டேய், இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு கோட் குடு, குட்டு போ. பாத்தா இங்க மரியாதை கொடுங்கடா. பைடா செல்லம். கைய வணக்கே. என்னாலி பாபா காலையில தூக்கத்துக்கு எடுத்து இங்க கூட்டிட்டு வா. பய முடற. ஓட தெரியாதவங்க வச்சு இந்த தொழிலே பண்ண முடியாது. எல்லாரும் ஓடியே தீரணும். ஐயோ, இன்னைக்கு பார்த்து நான் அண்டர்வேர் போட்டு வரல. நீ அதெல்லாம் கூட போடுவியா? ஏன் நீங்க யாரும் போடுறது இல்லையா? மாமா, நான் வர மாட்டேன். டேய், நான் வரல. நாம இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோம்? கல்யாணம் பண்ணிக்க. மெட்ராஸ்ல இருக்கிற அழகான பொண்ணுங்கள்லாம் பாடிய மெயின்டெய்ன் பண்றதுக்கு இந்த பார்க்க தான் வந்து வராங்க. அதுல ஒரு அழகான பொண்ண பார்த்து நீ பிடிச்சுக்கோ, மத்தத நான் பாத்துக்கறேன். ஓகே. அடே, 1 2 3 பாத்தியா? ஒலிம்பிக்ல விட்டு பாரு, கோல்ட் மெடலோட வருவான். உங்க ஆள் கோல்ட் மெடல் அடிக்கணும்னா ஒலிம்பிக் தான் போகணும். நாங்க எந்த நாய் கடைக்கு போனாலும் அடிச்சு போடுவோம்ல. இவன் ஏன்டா எப்ப பார்த்தாலும் களவாணி பைய மாதிரி பேசுறான்? அவன் ஒரு ஓட்டம் வாங்கடா. நீங்க வாங்க. எங்க ஜாகிங்க? நான் வரல. வர மாட்டேன். வர மாட்டேன். ஏய் ஜிம்மி. ஏய்
காதலன்ல அவன் கீழே விழுந்தா நான் மேல விழுந்திருக்கேன். தல தலன்னு நேத்து பறிச்ச தக்காளி மாதிரி இருக்க. உன்னை பார்த்த உடனே ஷாக் அடிக்குது. நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது வீண் போகல. என்ன அழகான பாடி, நீ தாண்டி எனக்கு ஏத்த ஜோடி. What nonsense are you talking? You purposely hit and fell on me. Don't you know manners? Learn to behave yourself. Hey, English தள்ளு, தமிழ்ல அள்ளு. English வராதா? English வராதா. தங்கராஜே, லண்டன். Hey, நான் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தா நீ எவனையோ பத்தி பேசிட்டு இருக்க? எவனையோ பத்தியா? அந்த தங்கராஜ் நான் தான், அந்த லண்டன் என்னதான். ஆஹா, லண்டன். மூஞ்ச பாரு. ஹாய். அலிபாபா கைய குடுறா. எனக்கு இந்த ஜாகிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம நாளைல இருந்து இந்த பார்க்குக்கு தான். வெரி குட். கீப் இட் அப். மாமா என்னடா? எனக்கு ஜாகிங்கும் பிடிக்கல, இந்த ஊர் பொண்ணுங்களும் பிடிக்கல, அங்க பிபாசா நடந்துக்கிற விதமும் பிடிக்கல. நீ மணிஷா, நான் அர்ஜுன். கம் ஆன் அட்டாக். அவன உடக்கடாதே. உடாதே. உடாதீங்க. என்னங்க ஒருத்தர போட்டு நாலு பேர் அடிக்காங்க. ஓடி போடி. ஓடா. அரே நான் ஒருத்தன், என்ன எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? அரே அலிபாபா பையன், எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பிபாஷாவ நான் தூக்கிட்டு போல. என் பேர் காதல். அலிபாபா ஆபீஸ் துக்குற பிபாஷா இன்னைக்கு அண்ணன் கையில கதை முதல போற. மாமா சித்தி அப்படியே மேல படுத்துக்கறேன். பாக்கிறதுக்கு ரொம்ப மொரட்டுதனமா தெரிஞ்சாலும் உங்க அப்பா ஜாலி பாட்டி தான். ஷட் அப். ஷீஸ் எ பர்சனல் செக்ரட்டரி. எங்க டாடியோட பிசினஸ் மட்டும் இல்ல, ஹெல்தியும் பாத்துக்கிறது கூட செக்ரட்டரி போஸ்டோட ஒரு பார்ட். இன்னைக்கு உங்க அப்பாவுடைய ஹெல்த்த பாத்துக்கறா. என்னைக்காவது ஒரு நாள் உங்க சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டு போப் போறா, அப்பதான் தெரியும். பி கேர்ஃபுல். என்ன சொல்றீங்க? சும்மா விளையாடாதீங்க. இல்ல நம்ம இல்ல. எங்க போறோம்? இப்படியா? சரி. என்ன வெளில வர சொல்றது? காதர் பாய் தான் குரல் மாத்தி கத்துறான். அவன் அனுப்பின பொம்பளை ரவுடியா இருப்பா. அண்ணகிட்ட இன்னைக்கு அவ அவுட். கம் ஆன் லெட்ஸ் கோ. யாரா நீங்களா? நீ அவன்பா. நான் யாரா? டேய் நான் யாருன்னு புரிய விட அவளுக்கு. அண்ணன் தான் அலிபாபா. அலிபாபான கிழிச்சிருவானா? மரியாதை சொல்லுங்க. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? யாரா ஒளிச்சு வச்சிருக்கா? என்ன பத்தி கேவலமா சொல்ல? ஆனா என் ஃப்ரெண்ட பத்தி கேவலமா சொல்ல, அவன் நட்புக்காக உயிரியே கொடுப்பான், பயிர கொடுப்பான். உள்ளதான் இருக்காங்க அண்ணன்றது கட்டிப்பிடிச்சுதான் சொல்லுமா?
அண்ணா வா தங்கச்சிக்கு தாலி பிச்ச போடுங்கண்ணா பிச்ச எடுக்கறவங்கட்டே பிச்ச கேக்குறா பார் ஊத்த வாய மூடு ஆகட்டும்ண்ணா தங்கச்சி ரெண்டே நிமிஷத்துல அவனுக்கு ரெண்டு பேரியும் உன் முன்னால நிக்க வைக்க அவுட்டுடா எல்லாத்துக்கும் தரக்காத கம் ஆன் நான் சொல்றேன் கம் ஆன் தெலசா சூரியகாந்த் நல்லா இருக்கியா ஏமா இப்படி எழுச்சி போயிட்ட முதல்ல இவனை தூக்கிட்டு போய் அங்க வச்சு குத்து குத்து குத்துங்க முன்னாலயா பின்னாலயா அது அவ சொல்லுவானா எனக்கு தாலி கட்டாம ஏமாத்திட்டு ஓடி போயிலாம் நினைச்சியா கிட்டவேனா உன்னை இழுத்துக்கிட்டு போய் தாலிய கட்டாம விடவே மாட்டேடா நாங்களே வந்து நம்பவே முடியாது அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எல்லாரும் கண்ண மூடுங்கடா எதுக்கு மூடணும் ஒண்ணே இல்ல முதல்ல சாந்தி முகத்தை முடிச்சிட்டு அப்புறம் உள்ள கல்யாணம் பண்ணிக்கிற இது நியூ சிவன்ஸ் டேயில என்னடா எலி கடிச்சிச்சா சலசா வந்திருக்கா சலசா சலசா வந்திருக்கா உனக்கு கெட்ட கனவு தான் வந்திருக்கு மாமா எங்க அப்பா சொன்னது சரியா போச்சு என்னது உன் கூட சேர்ந்து தான் நான் கெட்டு போயிட்டேன் மாப்ள என்ன வார்த்தை சொல்லிட்டடா யாரு நம்ம ஸ்டேட்டஸ் என்ன நம்ம லெவல் என்ன தெரியுமா போய் போய் கலவாணி பசங்களோட சகவாசம் வச்சுக்கணும் அந்த திருடு பசங்க கூட்டி நமக்கு வேண்டாம் திருடுதனம் பாவம் திருட கூடாது பாப்பலாம் நிறுத்துடா என்ன வார்த்தை சொல்லிட்டோம் திருட்டுத்தனங்கிறது கேவலமா போச்சு அவனுக்கு திருட்டு புனிதமானது திருட்டு எவ்வளவு பெருமையானதுன்னு நான் சொல்ற உனக்கு உன்னை எத்தனை பேர் தொட்டு இருந்தாலும் நீ என்ன தொடறதா முட்டா நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே அது செத்து போயிடலாம் என்னடா சொன்ன உங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அவ்வளவு லெந்த் இல்லையே அத தான் ஷார்ட்டா சொன்னா ஹாய் அண்ணா என்ன போலீஸ் தொடர்ந்து என்ன பண்றது போலீஸ் நல்ல நேரத்துல வந்து ஐடியா கேக்குற போடா 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 ये एमडी दा एम प्रॉब्लम ना सिंसियरा वेले पाते அதெல்லாம் மறந்து போய் 10 பேர் முன்னாடி என் கண்ணத்துல அரஞ்சி நவமான படுத்துட்டான் ரொம்ப சந்தோஷம் அதா அவனோட உண்மையான சொரூபத்தை காமிச்சானே ரொம்ப சந்தோஷம்னு அதெல்லாம் இருக்கட்டும் எவனோ ஒருத்தனுக்கு கீழ வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன கோடிகளுக்கு வாரிசு நீனா உயிரையே விட கூடிய என்ன கல்யாணம் பண்ணிக்கோ வாழ்நாள் பூரா எனக்கு எம்டியா இரு இந்த பிரீஃப் கேஸ் இவன் கைக்கு எப்படி வந்துச்சு ஓ அப்ப அந்த கிட்னாப்பர் இவன்தான் போல இருக்கு உங்களுக்கு மேல நிஜமாவே காதலா சத்தியமா கோபுரானே இன்னைக்கு பூரா என் மனசே சரியில்ல உங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னா ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா உங்ககிட்ட என் மனசு திறந்து பேசணும் திறந்து பேசுறதுன்னு எனக்கு பிடிக்குங்க போலாம் வாங்க போலீஸ் வருது சீக்கிரம் ஓடி வா சீக்கிரம் நீ பாசா உன்னை தூக்கிட்டு போட்டுமா மூடிட்டு போட வெங்க வேணா தூக்கிட்டு ஓடட்டுமா அரசியல்வாதிகளும் ஈஸியா திருடுறானுங்க நம்ம திருடா மட்டும் போலீஸ் துரத்துது சோதனை மேல் சோதனை எப்படி இருந்தவரு நம்ம அண்ணன் ஆயிட்டாரு உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல நீ ஒண்ணு செய்யண என்னதுடா என்ன கொண்டு பண்றா நீ செத்து கொடுமையான பொழப்புப்பா விடிகால நாலு மணிக்கு எழுப்பி பருப்பு அரைக்க சொல்றான் நிம்மதியான தூக்கமே போச்சு என்னை 12 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி அடிக்க சொல்றான்டா ஆனா பிபாசாக்கு மட்டும் வேலையை கொடுக்க மாட்டேங்கிறான் பாரு யார் சொன்னா ராத்திரி ஃபுல்லா ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே என்ன செஞ்ச
என்னடா இது நீ எப்படிடா இங்க சர்வரான பாவி இதெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகமாடா எழுதி வச்சு சொல்றதுக்கு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் கௌரவமா காரை திருடி வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன போய் இந்த ஹோட்டல்ல மாவு பசைய வச்சுட்டீடா சோம்பேறி நம்ம எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு இவனை மாப்பிள்ளையும் தான் காரணம் இவனை பாரு ஒரு காக்கி பிடிச்ச வந்துட்டு இருக்கான் கிராக்கியா இந்த வேலை செய்யும் போது உனக்கு இவ்வளவு திமிரா ஏய் இது எனக்கு வரப்போற தர்ம பத்தினிடா பின்னால அவளுக்கு ஏதாவது உபயோகமா இருக்குமேன்னு என் கூட வந்திருக்கா வெரி குட் வெரி குட் கங்கிராச்சுலேஷன்ஸ் போக போக தெரியும் இவங்களால உனக்கு எவ்வளவு உபயோகம்னு யோ முதல்ல அந்த கோடி கோடி பத்தி கேளு மாமே உன்ன கையெடுத்து கும்பிடுறேன்டா அந்த கோடி ரூபா கொடுத்தினா எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிரண்டா எந்த கோடி என்கிட்ட சொன்னிய அந்த கோடி எந்த கோடி நீ என்கிட்ட சொன்னியடா அந்த கோடி எந்த கோடி அன்னைக்கு என்கிட்ட சொன்னேடா கோடி ரூபாய் பத்தி நானே கன்ஃபியூஷன்ல இருக்க நீ வேற இம்சிக்கிறியடா ஏ மாப்பிளையும் அந்த பொண்ணும் வீரப்பன் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அந்த பொண்ணு மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அதுக்கு அப்புறம் வர கோடி ரூபாய் எல்லாரும் பங்கு போட்டுக்கோ அப்படியா நாம ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சிட்டு வேகமா போயிரலாம் எங்க போறது இப்போதானே போலீஸ் ஜீப்பே போகுது உங்களை எங்கயோ பேப்பர்ல பார்த்த மாதிரி இருக்கே அந்த பேப்பர் தானே எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு வண்டி எதுவும் கிடைக்கல மேடம் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளை காலையில ஹாப்பியா போங்க ஐயோ போலீஸ் ஐயோ போலீஸ் ரெண்டு கண்ணில்லாத கபோதி ஐயா ஓடு ஓடுங்க ஓடு நான் ஒண்ணும் பார்க்கல போலீஸ் வந்திருக்குது ஓ போய் சர்வர் குடியா உன்னத்த கேக்குறப்பா கேட்டது கேட்டது புத்தி பேதலிச்சு இப்படி பண்ணிட்டங்க ஐயா ஆ புத்தி பேதலிச்சு தான் குருடன வேலைக்கு வச்சிருக்க ஓஹோ அப்பனே என்ன அடையாளம் தெரியல அதாவது இவர் பேசிக்கா சமயக்காரன் சார் கண்ணு எப்படி குருடாச்சு ஐயா அந்த சோகத்தை நான் சொல்றேன் ஐயா ஒரு நாள் நான் கிரைண்டர்ல மாவு அரைச்சிட்டு இருந்தப்போ என்னோட ரெண்டு கையும் அதல மாட்டிக்கிச்சியா அன்னையில இருந்து கண்ணு ரெண்டு அவிஞ்சு போச்சியா கிரைண்டர்ல கை மாட்டினா கண்ணு எப்படியா போகும் அதானே லாஜிக் ஓடிக்கிறா ரெடிமேடா சொல்ற ஃபிளாஷ்பேக்ல தப்பு கண்டுபிடிக்காதீங்க ஐயா 2 ரூபாய் பணம் போட்டு போங்க ஐயா இன்ஸ்பெக்டர் இவனை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஐயா எங்கள மாதிரி குருடங்க எல்லாம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க உங்கள மாதிரி பணக்காரங்க தான் அடிக்கடி மாறிக்கிட்டு இருப்பாங்க நான் பணக்காரன் உனக்கு எப்படி தெரிஞ்சது குருடங்களுக்கு மூள நல்ல வேலை செய்யும் சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க உள்ள போலாம் நல்ல டீ கொண்டா நல்ல டீயா கொண்டு வாங்க என்ன கூட்டிட்டு போவீங்க வாங்க சார் போன் சார் அட்டெண்ட் பண்ணுங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி கட்டி பிடிச்சிருக்காங்க பாத்தியா நம்ம ஆட்டை தான் கட்டி பிடிக்கணும் அண்ணா உங்க கிரிமினல் கிட்னியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி கிட்னி இல்லடா வெண்ணே அத பிரைன்னு சொல்லணும் டேய் நாம இப்பவே போய் அந்த முட்டை கண்ண காதர கொன்னுட்டு கோடி ரூபாய் சுட்டுக்கிட்டு வந்து கோடி சுரங்கள் ஆயிடுவோம் ஆன மாதிரி இருக்கிற ஒரு கோடிய பிரிச்சா லட்சாதிபதி தான் ஆக முடியும் இத மட்டும் கரெக்ட்டா சொல்லிடுறேன் ஆமா நீ எதுக்காக அடிக்கடி மூக்க புத்திக்கிற அந்த ஆட்டு மூத்துல நான் தாங்க முடியல இத்தனை நாள் அண்ணன் பக்கத்துல எப்படி படுத்தியா சென்ட் போட்டு எடுத்தேன் விளக்கண்ண உன்னை கேட்டாங்களா போ அப்படி போ அப்படி நீ ஒண்ணு கவலைப்படாத நாளை இருந்து நான் பேக்கன் ஸ்ப்ரே அடிச்சு ஆட்டை கட்டி பிடிச்சது போதும் இறங்கியா ஸ்டாப் நின்னுக்கிட்டு தான் இருக்க இறங்குங்க கம் ஆன் ஐடியா எவனையும் காணும் ஸ்டாப் என் பொண்ணு எங்கிட்ட கேட்டா ஆறு தெரியும் நீங்க கிட்ட பஸ் இல்லையா அது நீங்க தான் கே கேவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஆள் அப்படி டெஸ்ட் பண்ணா அப்படித்தானே கே கே இல்லைனா கோடி ரூபாய் எதுக்குடா எடுத்துட்டு வர போற இடியட்ஸ் வெரி குட் திருமலை அண்ணா நீ போய் அந்த ஷூட் கேஸ் வாங்கிட்டு வாடா அதால குடுக்கலனா போய் தான் பாற நீ போய் ட்ரை பண்ணா நில்லு முதல்ல என் பொண்ணை என்கிட்ட அனுப்புங்க அப்புறம் இந்த கோடி ரூபாய் நான் உங்களுக்கு தரேன் முதல்ல கோடி அப்புறம் தான் அந்த லேடி
பணத்தை வாங்கிட்டு பொண்ண அனுப்புவீங்கங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நீ மட்டும் பணத்தை கூடு, உன் பொண்ணு இல்ல, இந்த அம்மனையும் ஜெயத்த அனுப்புற. ஆம் ரெடி. எங்க விரிச்சிட்டு வரேன் இல்ல? எனக்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது. மரியாதையா என் பொண்ண என்கிட்ட அனுப்பி வைங்க. மிஸ்டர் கேகே. மரியாதையா சொல்றேன். அந்த சூட்கேஸ் என்கிட்ட கொடுத்துரு. டோன்ட் இரிட்டேட் மீ. செத்து போயிட்டான் நினைக்கிறேன். உயிர். என் பொண்ண என்கிட்ட ஒப்படைச்சாதான் அந்த சூட்கேஸ் தரேன். ஐயோ, தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி என் பொண்ண ஒப்படை, என் பொண்ண ஒப்படைன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. ஓய், அவர் வப்பாரி வைக்கிறதுக்குள்ள சூட்கேஸ் ஒப்படைச்சிருங்க சார். கால விடுறா. நாம அஞ்சு பேர் அந்தால ஒரு ஆள் தான். தூக்கிட் போய் அட்டாக் பண்ணிரலாமா? குட் ஐடியா. கம் ஆன் அட்டாக். ஏய், விடு. ஏய், விடுடா. ஏய், குடுங்க. ஏய், குடுங்க. ஏய் ஏ மாப்ளங்கடா யாரவே இல்ல. ஏய் யாரு இல்ல, அவன வண்டி நிறுத்துறான். அவனுக்காக வண்டி நிறுத்தினா போலீஸ் புடிச்சுப்பாங்க சார். பொண்ண தேடிட்டு அவனே தானா வருவான். தட்ஸ் ஆல். எனக்கு உடனே ஒரு கோடி ரூபாயை பாக்கணும். சீக்கிரம் பெட்டியை ஓபன் பண்ணு. பயமுறுறேன். இப்படி சத்தம் போட்டு பேசினா எல்லார் காதலையும் விழுந்துடுவேன். எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் மொத்தத்தையும் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். இபேஷா, இத எடுத்து உள்ள வச்சிருக்க. சீக்கிரமா வை, பத்திரமா வை. பாத்து வை.